வணக்கம், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பப்பாளி பழ அல்வா. ஆமாங்க, பப்பாளி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு அல்வா சிம்பிளாக செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 கிலோ பப்பாளி பழத்தை தோல் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப ஃபைனாக அரைக்கல. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அது வந்து நான் இன்றைக்கி வந்து முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய் இது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, சர்க்கரை வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். பழம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. இந்த பழம் கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறதுனால நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, உப்பு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் இருந்தால் போதும். ஏன்னா எந்த ஸ்வீட் பண்ணாலும் லேசாக உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு வாணலை காய வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வறுத்துனா அந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி வரும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய்யில் வறுத்ததுனால. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அல்வாவில் இந்த ரோஸ்ட் ஆனது வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணி குண்டு குண்டாகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா பாதாம் சேர்த்துக்கலாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஃப்ளேவரை பொறுத்தது. பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு இதில் இதே வாணலில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற பப்பாளி பழத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் பப்பாளி பழத்தை ரொம்ப ஃபைனலாக அரைக்கல, பாருங்கள் அங்கங்கே உருண்டு உருண்டியாக அந்த பப்பாளி பழம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பழம், ஸோ குக் ஆகும்போது ஈஸியாக வந்து அது மசிஞ்சிரும். அதனால் ரொம்ப நம்ம வந்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிடுச்சின்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். நமக்கு அங்கங்கே கொஞ்சம் வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களால் பப்பாளி பழத்தோட ஃப்ளேவரை உணர முடியும். அதனால் கொஞ்சம் அங்கங்கே குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கரண்டி வச்சு கூட லேசாக நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா அதுவே மசிஞ்சிரும். இது செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், 15-20 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஃபுல்லே வச்சு கலரி விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுனாக்கா போதும். நல்லா உங்களுக்கு திக்காக ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். நீங்கள் தண்ணியாக இருக்கும்போது சர்க்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அல்வா கொஞ்சம் இழு இழுன்னு ஆயிரும். இப்போ திக்காகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போதுன்னா அதோட விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சர்க்கரையை கொட்டிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப திகட்டிடும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பப்பாளி பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. அதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் மாதிரி இருக்கும், கர்ப்பப்பை மாதிரி இருக்கும். அதனால வந்து அது கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக, ஸ்வீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக. நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் பப்பாளி பழம் கொடுக்கலாம். ஒரு 7-8 மாதத்துலேருந்து நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை வந்து பியூரி மாதிரி பண்ணி கொடுக்கலாம், அரைச்சி மிக்சியில் அரைச்சி கொடுக்கலாம், நல்லது. இப்போ நம்ம சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே படி ஆரம்பிக்குது, பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கணும். நீங்கள் ஃபுல்லே வச்சு செய்யலாம், ஒன்றும் ஆகல, அடிலாம் பிடிக்காது, ஈஸியாக செஞ்சிடலாம். கேரட் அல்வா விட இந்த அல்வா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டைமும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பார்த்தீங்கன்னா இப்போ பிடிக்கல பாருங்கள், நம்ம நெய் ஊற்றின உடனே எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள் அல்வா பார்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது கொஞ்சம் சுருளணும், சுருண்டு எல்லாம் சேர்ந்து ஒரே இதுவாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டு இறக்கிடலாம். நம்மளோட பப்பாளி பழ அல்வா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.